ஜெயலலிதாவை எதிர்த்து களமிறங்கும் டிராபிக் ராமசாமி தனக்கு ஆதரவு கோரி ஸ்டாலின் விஜயகாந்தை நேரில் சந்தித்து பேசினார். ஆர்கே நகர் தொகுதிக்கு June 27 தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் பதவியேற்ற ஜெயலலிதா களமிறங்கும் தொகுதி என்பதால் தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளது. இந்த தொகுதியில் போட்டியிட திட்டமிட்டுள்ள சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி தனக்கு ஆதரவு கோரி திமுக பொருளாளர் ஸ்டாலினை வெள்ளியன்று நேரில் சந்தித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின், ராமசாமிக்கு ஆதரவு தருவது குறித்து கட்சித் தலைவர் கருணாநிதி முடிவு செய்வார் என்று தெரிவித்தார். கூட்டணி ஆட்சி வேண்டும் என்று திருமாவளவன் கூறியிருப்பது அவரது தனிப்பட்ட கருத்து என்றும் ஸ்டாலின் கூறினார். தலைவர் கலைஞர்கள்தான் இது முடிவு செய்ய வேண்டும். எனவே தலைவர் கலைஞர்களையும் சந்திப்பதற்கு ஒரு நேரம் கேட்டிருக்கிறார். இன்றோ அல்லது நாளையோ தலைவர் கலைஞர் அவர்கள் அவருக்கு சந்திப்பதற்கு நேரம் தர இருக்கிறார். எனவே சந்தித்ததற்கு பிறகு முடிவு தெரியும். அது அவருடைய கருத்து, அவருடைய கருத்து. தொடர்ந்து தேமுதிக அலுவலகம் சென்ற டிராபிக் ராமசாமி விஜயகாந்தை சந்தித்து ஆதரவு கோரினார். இந்த தேர்தல் அவசர அவசரமாக நடத்தப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். அவசர கால கதியாக இந்த தேர்தல் நடத்தப்படுகிறது. ஏதோ கொள்ளை கூட்டக்காரர்களுக்கு துணை போவது போல் நடக்கின்றது. நீதிமன்றம் ஒத்துழைக்கின்றது என்பதை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் நானே வேட்பாளர் நிற்கின்றேன். ஒரு நல்ல முடிவு, நல்ல அரசியல் மாற்றம் ஏற்படுவதற்காகத்தான் இந்த தேர்தலிலே யாரும் போட்டியில்லாமல் அவரை தேர்ந்தெடுக்க கூடாது, கொள்ளை கூட்டக்காரர்களை தேர்ந்தெடுக்க கூடாது என்பதற்காகத்தான் வேட்புமனு தாக்கல் செய்கிறேன். தொடர்ந்து பாமக நிறுவனர் ராமதாஸ், காங்கிரஸ் கட்சித் தலைவர் இளங்கோவன் ஆகியோரை டிராபிக் ராமசாமி சந்திக்க உள்ளார்.